ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்டுரை வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நான் விரும்பும் கவிஞர் 10th ஸ்டாண்டர்டுக்கான மாதிரி கட்டுரை. இதை நீங்கள் பேச்சு போட்டிக்கு கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு முன்னுரை: நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தம் உடல், பொருள், ஆவி ஆகிய மூன்றனையும் இழந்த செம்மல் விடுதலை போராட்ட வீரர்கள், கவிஞர்கள் என பலர் இருக்கிறார்கள். அவர்களுள் நான் விரும்பி போற்றும் கவிஞர் மகாகவி பாரதியார் ஆவார். அவர் கவிதைகள் மூலம் தேசியத்தை வளர்த்து தமிழ் மக்களிடையே விடுதலை உணர்வை ஊட்டினார். பிறப்பும் இளமையும்: சின்னசாமி லக்குமி அம்மையார் ஆகியோருக்கு 11/12/1882 பாரதியார் பிறந்தார். பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம். இவர் இளமையிலேயே ஆங்கில கல்வியை அறவே வெறுத்தார். பைந்தமிழ் பாவலராய் திகழ்ந்து பாரதி என்னும் பட்டம் பெற்றார். அவர் சில காலம் எட்டயபுரம் அரசவை கவிஞராக விளங்கினார். பின்னர் மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார். விடுதலை வேட்கை: பாரதியார் வாழ்ந்த காலம் பாரத நாடு ஆகியோருக்கு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த காலம். நாடு விரைவில் விடுதலை அடைய வேண்டும் என்ற துடிப்புடன் இருந்தார். தம் பாட்டு திறத்தால் தூங்கி கிடந்த தமிழ் மக்களை தட்டி எழுப்பி விடுதலை கனலை மூட்டினார். சாதி சமய பாகுபாடின்றி அனைவரையும் விடுதலை வேள்வியில் ஈடுபட செய்தார். 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி என வீர முழக்கமிட்டார். பாருக்குள்ளே நல்ல நாடு, நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் என்றெல்லாம் பாடி மக்களுக்கு நாட்டு பற்றையும் விடுதலை உணர்வையும் ஊட்டினார். தேசிய கவிஞர் பாரதியார் இந்திய திருநாட்டின் இணையற்ற கவிஞராக பாரதியார் விளங்கினார். இதனால் அவர் அனைவராலும் தேசிய கவிஞர் என பாராட்ட பெற்றார். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வை ஊட்டினார். அடுத்து பாருங்க: 30 கோடி முகமுடையாள் உயிர் மெய்ப்புற ஒன்றுடையாள் இவள், செப்பு மொழி பதினெட்டுடையாள் எனிர் சிந்தனை ஒன்றுடையாள் என்னும் பாடலின் மூலமாக 30 கோடி மக்களும் இந்தியரே, அவர்கள் பேசும் மொழி பலவாயிருப்பினும் சிந்தனை ஒன்றே என்ற உயரிய தேசிய உணர்வை ஊட்டியவர் பாரதி. முன்னறி புலவர் பாரதி விடுதலை அடைவதற்கு முன்பாகவே எதிர்காலத்தில் நிகழவிருக்கும் நிகழ்வுகளை தாம் வாழும் காலத்திலேயே பாடி மகிழ்ந்த முன்னறி புலவர் பாரதியாவார். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என ஆடுவோமே, வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் எனவும் காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் எனவும் பாரதியார் பாடினார். சமுதாய துண்டு: சாதி வேரை முளையிலேயே கிள்ளி எறிய விரும்பியவர் பாரதி. அதனால்தான் குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என குழந்தை மனதில் ஆழப்பதித்தார் பாரதி. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்பதன் மூலம் பெண்கள் நலன் பேண விரும்பியவர் பாரதி. தனியொருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அழுத்திடுவோம், செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாடிய பாடல்களே பாரதியாரின் சமுதாய தொண்டிற்குள்ளும் மொழிப்பற்றிற்குள்ளும் தக்க சான்றுகளாகும். முடிவுரை: பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் என பாடிய பைந்தமிழ் பாவலன் 11/9/1921 அன்று மண்ணுலகை விட்டு விண்ணுலகுக்கு அடைந்தார். அவர் வழி நாமும் நடந்து நாடும் வீடும் போற்ற வாழ முயல்வோமாக. நன்றி, வணக்கம்.